வணக்கம். இன்று நவம்பர் 28, 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கடலூர் மாவட்ட செய்திகள். கடலூர் அரசு மருத்துவமனையில் இன்று வரை கட்டணமின்றி சிடி ஸ்கேன் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீரை அனுமதியின்றி பயன்படுத்துவதாக கூறி தனியார் தொழிற்சாலையை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கடலூர் பச்சையாங்குப்பம் சிப்காட் வள்ளலார் நகரில் உள்ள கிளாசிக் கார் கேர் 4ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் துப்புரவு பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க ₹13.50 லட்சம் கடனுதவி வழங்கப்பட்டது. நெல்லிக்குப்பம் நகராட்சியில் புதிய கமிஷனராக பிரபாகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். பன்ருட்டி அண்ணாகிராமம் வேளாண் வட்டாரத்தில் விதை ஆய்வு துணை இயக்குனர் ஆய்வு மேற்கொண்டார். பன்ருட்டியை அடுத்த காடாம்புலியூரில் அரசு கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கான இடத்தை சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ தேர்வு செய்தார். சிதம்பரத்தில் வடமாநில வாலிபர்கள் அடித்து கொன்றதாக 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிதம்பரம் நகராட்சியில் மக்கும் குப்பைகளை நுண்ணுயிர் உரமாக்கும் திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மக்களிடையே வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய பணியாளர்களுக்கு நகராட்சி சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டைக்கு பஸ் இயக்காததை கண்டித்து விருத்தாச்சலம் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீமுஷ்ணத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பாக இன்று நடைபெறுவதாக இருந்த சாலை மறியல் தாசில்தார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வாபஸ் பெறப்பட்டது. ஸ்ரீமுஷ்ணத்தில் இருசக்கர வாகனம் திருடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நல்லூர் ஒன்றிய அலுவலக அதிகாரிகளை கண்டித்து விருத்தாச்சலத்தில் சங்கு ஊதி மணியடித்து நூதன போராட்டம் நடந்தது. விருத்தாச்சலம் அருகே 10 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு பலவீனமான பாலத்தை உடனே சீரமைக்க சென்னை நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். விருத்தாச்சலம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள நெல் உளுந்து வயல்களில் மேலாண்மை முறைகள் குறித்து வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டது. சிறுபாகத்திற்கு கலெக்டர் வருகையொட்டி பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த அடிப்படை வசதிகளை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிலவேம்பு கஷாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பள்ளி மாணவர்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. இத்துடன் கடலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதள முகவரியில் காணலாம். நன்றி. வணக்கம்.